தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை வேண்டிக் கொள்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதிருக்கிற எங்கள் அன்பில் நிறைந்த ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலேயும் நாங்கள் குடும்பம் குடும்பமாக திருச்சபையோடு கூட இணைந்து உம்மை தொழுது கொள்ளும்படி நீர் பாராட்டுகிற அருளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நல்மை பிராலய திருச்சபை குடும்பமாக ஆலயத்தில் நாங்கள் ஒன்று குடும்ப இயலாவிட்டாலும், நாங்கள் இருக்கிற இடங்களிலிருந்து உம்மை வழிபட நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த விஞ்ஞான வளர்ச்சிக்காக வாய்ப்புகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இப்பொழுதும் நாங்கள் உம்மை துதித்து பாடுகிற போது, உம்முடைய சமூகத்தில் எங்களுடைய நன்றிகளை தோத்திரங்களை ஏறெடுக்கிற போது, விண்ணப்பங்களை வேண்டுதல்களை சமர்ப்பிக்கிற போது உம்முடைய அருள் எங்களுக்கு துணை இருப்பதாக. இந்த வழிபாட்டின் தொடக்கம் முதல் நிறைவு மட்டும் நீர் எங்களை ஆளுகை செய்யும். உம்முடைய திருப்பெயர் மாத்திரம் மாட்சி உருவதாக எங்கள் ஆண்டவர் அச்சர் இயேசு கிறிஸ்துவடியாக வேண்டுகிறோம் பிதாவே, ஆமீன். இந்த வழிபாட்டுக்கு ஆரம்பமாக பாமாலையில் 256வது பாடல், விண்ணோர்கள் போற்றும் ஆண்டவா உம் மேன்மை அற்புதம் என்ற பாடலை பாடகர் குழுவினோடு இணைந்து பாடும். ஜபம் செய்வோம். எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமுள்ள கடவுளே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் எங்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நிமித்தம் உமது தூய ஆவியாரின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தில் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருளோம். ஆமீன். நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருவுளம் பற்றி சொல்லிய வார்த்தைகளாவன, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கட்டளை. இதற்குப்பாக இருக்கிற இரண்டாம் கட்டளை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கட்டளை வேறொன்றுமில்லை என்றார். கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணங்கள் எல்லாவற்றையும் எங்கள் இருதயத்தில் பதித்துள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவருடைய திரு வெளிப்பாடு எபிஃபனி திருநாளுக்கு பின்வருகிற இரண்டாம் ஞாயிற்றுக்கான சுருக்க ஜபத்தை ஏறெடுப்போம். வானத்திலும் பூமியில் உள்ள சகலத்தையும் ஆளுகிற சர்வலமுள்ள நித்திய கடவுளே, உமது மக்கள் செய்யும் வேண்டுதல்களை இரக்கமாய் கேட்டருளி எங்கள் வாழ்நாளெல்லாம் உமது சமாதானத்தை எங்களுக்கு கட்டளிட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன். இன்றைக்குரிய திருமறை பாடங்கள் படிக்க கேட்போம். வாசிக்க வேண்டிய
முதலாம் வேதபாடம் ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9 அதிகாரம் வசனங்கள் 5 முதல் 12 வரை. ஆமோஸ் 9 வசனங்கள் 5 முதல் 12 வரை. சேனலின் கத்தராகிய ஆண்டவர் தேசத்தை தொட அது உருகிப்போம். அப்பொழுது அதன் குடிகள் எல்லாரும் புலம்புவார்கள். எங்கும் நதியாய் புரண்டோடி எகிப்தினுடைய ஆற்று வெள்ளத்தை போல் வெள்ளமாகும். அவர் வானத்தின் தமது மேலறைகளையும் பூமியில் தமது கீழறைகளையும் அஸ்திபாரப்படுத்தி சமுத்திரத்தின் தண்ணீர்களை வரவழைத்து அவைகளை பூமியினுடைய விசாலத்தில் மேல் ஊற்றுகிறார். கத்தர் என்பது அவருடைய நாமம். இஸ்ரேல் புத்திரரே, நீங்கள் எனக்கு எத்தியோப்பியரின் புத்திரரை போல் இருக்கிறீர்கள் அல்லவோ என்று கத்தர் சொல்லுகிறார். நான் இஸ்ரேலை எகிப்து தேசத்திலிருந்தும் பெலிஸ்தரை கப்தோரிலிருந்தும் சீரியரை கீரிலிருந்தும் கொண்டு வரவில்லையோ? இதோ கர்த்தராகிய ஆண்டவரின் கண்கள் பாவமுள்ள ராஜ்யத்துக்கு விரோதமாக வைக்கப்பட்டிருக்கிறது. அதை பூமியின் மேல் இராதபடிக்கு அழித்து போடுவேன். ஆகிலும் யாக்கோபின் வம்சத்தை முழுதும் அழிக்க மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ ஜல்லடையினால் சலித்தரிக்கிறது போல இஸ்ரேல் வம்சத்தாரை எல்லா ஜாதிகளுக்குள்ளும் சலித்தரிக்கும்படிக்கு நான் கட்டளையிடுவேன். ஆனாலும் ஒரு கோதுமை மணியும் தரையிலே விழுவதில்லை. தீங்கு எங்களை அணுகுவதுமில்லை, எங்களுக்கு நேரிடுவதுமில்லை என்று என் ஜனத்தின் சொல்லுகிற பாவிகள் எல்லாரும் பட்டயத்தினாலே சாவார்கள். ஏதோமில் மீதியானவர்களையும் என் நாமம் விளங்கிய சகல ஜாதிகளையும் வசமாக்கி கொள்ளும்படிக்கு அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்பவும் எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய்ப்போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை சாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்பது வாசிக்க வேண்டிய முதலாம் பாடம். வாசித்தாயிற்று. கர்த்தருக்கே மகிமையுண்டாவதாக. வாசிக்க வேண்டிய இரண்டாம் வேத பாடம் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 4 அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 6 வரை. எபேசியர் 4 அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 6 வரை. ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவன்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமும் எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். வாசிக்க வேண்டிய இரண்டாம் வேத பாடம் வாசித்தாயிட்டு. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். இன்றைக்காக வாசிக்கப்பட வேண்டிய நற்செய்தி பகுதி பரிசுத்த மத்தேயு சுவிசேஷம் 16 அதிகாரம் வசனம் 13-23 வசனம் வரை. தேவனுடைய வசனத்தை கேளுங்கள். பரிசுத்த மத்தேயு சுவிசேஷம் 16 அதிகாரம் வசனம் 13-23. பின்பு இயேசு பிலிப்பு சொசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன் என்றும் சிலர் எலியா என்றும் வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகள் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்போது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதித்திரமாக, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாமிசம் இரத்தம் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்திற்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய்,
இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்வதில்லை. பரலோகத்தின் திறவுகளை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ கட்ட அவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்ட அவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். அப்பொழுது தாம் கிறிஸ்துவாகிய இயேசு என்று ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு தம்முடைய சீஷர்களுக்கு கட்டளையிட்டார். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு மூன்றாம் நாள் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். அப்போது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவித்ததில்லை என்று அவரை கடிந்து கொள்ளத் தொடங்கினான். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானி, நீ எனக்கு இடரலாயிருக்கிறார், தேவனுக்கு ஏற்றவளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவளை சிந்திக்கிறாய் என்றார். வாசிக்க வேண்டிய நற்செய்தி பகுதி வாசித்தாயிற்று. கர்த்தருக்கே மகிமை உண்டாதாக. ஆமீன். நாம் நம்முடைய விசுவாசத்தை நிசையா விசுவாச பிரமாணத்தின் வழியாக அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வவல்ல பிதாவாகிய ஒரே கடவுளை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பிறன குமாரனுமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்கள் உண்டாவதற்கு முன்னே தமது பிதாவினாலே ஜெனிமிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்க்கடவுளில் மெய்க்கடவுளானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிமிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர், சகலத்தை உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகவும் நமக்கு ரட்சிப்புண்டாகவும் பரமண்டலத்தில் இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் அவதரித்து மனிதனானார். நமக்காக பொந்து பிலாத்தின் காலத்தில் சிலுவையில் அறியுண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி பிதாவின் வலதுபால் செலவிட்டிருக்கிறார். உயிருள்ளோரையும் மறித்தோரையும் நியாயத்திற்கு மகிமையோடு திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரனு புறப்படுகிறவருமாய் பிதாவோடும் குமாரனோடு கூட தொழுது தோத்திரிக்கப்படுகிறவருமாய் தீர்க்க தரிசிகள் மூலமாக உரைத்தவருமாயிருக்கிற பரிசுத்த ஆவியாரை விசுவாசிக்கிறேன். ஒரே பொதுவான அப்போஸ்தலர் திருச்சபை உண்டென்று விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்புக்கு என்று நியமிக்கப்பட்ட ஒரே ஞான ஸ்நானத்தை அறிக்கிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மறுமைக்குரிய ஜீவனம் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமேன். திருச்சபைக்குரிய அறிவிப்புகள். தமிழக அரசின் மறு அறிவிப்பு வரும் வரை இந்த யூடியூப் சேனல் இணையத்தின் வழியாக திருச்சபையினுடைய வழிபாடுகள் ஒழுங்கு செய்யப்படும், ஒளிபரப்பப்படும். திங்கள் முதல் வியாழக்கிழமை வரை தனிநபர், தனி குடும்பங்கள் நீங்கள் ஆலயத்துக்கு வந்து இறைவேண்டல் செய்யலாம், ஜபிக்கலாம். வருகிற வியாழன் 20ஆம் தேதி அன்று காலை 7 மணிக்கு வழக்கம் போல திருவிருந்து வழிபாடு ஒழுங்கு செய்யப்படுகிறது. வருகிற 25ஆம் தேதி செவ்வாய் அன்று மாலை 6:45 மணிக்கு நமது ஆலயத்தில் நல்மைப்பர் ஆலயத்தினுடைய 123ஆம் ஆண்டு விழா சிறப்பு வழிபாடு ஒழுங்கு செய்யப்படுகிறது. அன்று திருச்சபையினுடைய பொது மன்றக்கூடுகை, ஜெனரல் பாடி மீட்டிங் வழிபாட்டை தொடர்ந்து நடைபெறும். ஆகவே இந்த ஆண்டு விழா சிறப்பு வழிபாட்டிற்காக, ஜெனரல் பாடி மீட்டிங்காக ஜெபித்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். நமது ஆலயத்தினுடைய ஆண்டு விழாவை முன்னிட்டு இலவச திருமணம் நடத்தவும், நலத்திட்ட உதவிகள் வழங்கவும் தாங்கள் மனமுவந்து நன்கொடை அளிக்குமாறு வேண்டுகிறோம். ஐக்கிய குழுக்கள், ஆண்கள் ஐக்கிய குழு, பெண்கள் ஐக்கிய குழு இதற்காக நன்கொடை திரட்டுகிறார்கள். மட்டுமின்றி சேகர பொருளர் அவர்களிடமும் உங்களுடைய நன்கொடைகளை நீங்கள் வழங்கலாம். நமது திருச்சபையினுடைய உறுப்பினர் திருமதி ஸ்டெல்லா, ஒய்ஃப் ஆஃப் லேட் மிஸ்டர் ரிச்சர்ட் பாஸ்கர் ராஜ், வயது 74, கடந்த 13ஆம் தேதி வியாழன் அன்று கர்த்தருக்குள் நெத்தரை அடைந்தார்கள். அன்று மாலை அவரது உடல் மந்தைவெளி தூய மரியா கல்லறை தோட்டத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. குடும்பத்திற்காக செபித்துக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட வேண்டிக் கொள்கிறோம்.
நாம் ஒரு நிமிடம் மௌனாஞ்சலி செலுத்தி குடும்பத்துக்காக வேண்டுதல் செய்வோம். நானே உயிர் தெழுதலும் வாழ்வுமா இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணின எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் மரணத்தை வென்று உயிர் தெழுந்தது போல உம்மை விசுவாசிக்கிற நம்புகிற ஒவ்வொரு விசுவாசியும் மரணத்தை வென்று உயிர் தெழுகிற அனுபவத்தை பெறுகிறதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இப்பொழுதும் இவ்வாழ்வின் நிறைவை எய்தி உமண்டைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிற எங்களுடைய அருமையான தாயார் திருமதி ஸ்டெல்லா ரிச்சர்ட் அவர்களுடைய வாழ்க்கைக்காக நன்றி படைக்கிறோம். அவர்களை எங்களுடைய திருச்சபை குடும்பத்தில் ஒரு உறுப்பினராக தந்ததற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அவர் மூலமாக குடும்பமும் திருச்சபையும் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் பிள்ளைகளை விசுவாசத்தில் வளர்த்ததற்காக, நல்ல ஒரு குடும்ப தலைவியாய் வாழ்ந்ததற்காக, சாட்சி பகிர்ந்ததற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உம்முடைய வருகையிலே அவர்களை நாங்கள் பரிசுத்தவான்கள் கூட்டத்தில் சந்திப்போம் என்கிற நல்ல நம்பிக்கையோடு உமக்கு நன்றிகளை படைக்கிறோம். இந்த வேளையிலேயும் அவரை இழந்திருக்கிற அவருடைய குடும்பத்தின் பிள்ளைகள், மூத்த மகள் திருமதி ஷர்மிளா, மருமன் பிரபாகர் அவருடைய பிள்ளைகளுக்காகவும், இளைய மகன் திரு மனோவா ரூபன் அவருடைய துணைவியார் திருமதி சுபாஷினி அவருடைய மகளுக்காகவும், இளைய மகள் திருமதி ஷீபா அவருடைய கணவர் திரு பசுபதி அவருடைய பிள்ளைகளுக்காகவும் குடும்பத்துக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். பேரப்பிள்ளைகள் திவ்யா, மோனிகா, இவாஞ்சலின், ஸ்ரீநிஷா, வித்யாஸ்ரீ, ஸ்ரீஹரி இந்த பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பிள்ளைகள் இவருடைய அன்பை பாசத்தை பெற்றுக்கொள்ள செய்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது உலகம் தரக்கூடாத சமாதானத்தை, ஆறுதலை பிள்ளைகளுக்கும் மருமக பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் அருளி செய்ய வேண்டும் என்று விடுதல் செய்கிறோம். அப்படி செய்கிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி படைக்கிறோம். கொள்ளு பேர்களை பேர பிள்ளைகளை பார்க்கும்படியான நீடி ஆயுசு நாட்களை எங்களுடைய தாயாருக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம். இவர்களோடு கூட இம்மை விட்டு கடந்து உம்மண்டையில் சேர்ந்திருக்கிற அனைத்து சகோதர சகோதரிகளையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். உம்முடைய வருகைக்காக காத்திருக்கிறோம். ஆண்டவர் அச்சர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். இந்த வாரத்தில் பிறந்தநாள் காணுபவர்கள், இன்று ஜனவரி 16 நாள் மிஸ்ஸஸ் ஆல்வினா டெய்சி, ஜீன் மோனிகா. 17 தேதி மிஸ்ஸஸ் எலிசபெத் மார்கரெட், மிஸ்ஸஸ் கிரேஸ் கோயில்ராஜ், மிஸ்ஸஸ் ரெபேக்கா நிஷாந்தி, டெய்சி ஃப்ரெட்ரிக், வி விஜயசேகர். 18 தேதி மிஸ்டர் ஒய் விஜயசேகர், மிஸ்ஸஸ் ரீனா நான்சி, எஸ் எஃப் கிரேஸ் வசந்தகுமாரி. 19 தேதி எஸ் எபெனேசர், மிஸ்ஸஸ் பியூலா மேரி, மிஸ்ஸஸ் வினோலா பால், லிபியா ஜான்சன். 20 தேதி மிஸ்டர் எஸ் ஆசிர் மதுரம், மிஸ்டர் ஜே செல்வம், ஜோவன்னா ஸ்டைரிஸ், ஜெசிகா எலிசபெத், எஸ் ஏஞ்சல், மிஸ்ஸஸ் அருணா ஜெயின், ஜே அருள்மணி, ஜி ஷீபாராணி. 21 தேதி மிஸ்டர் ரிச்சர்ட், மிஸ்டர் ஏ ஜெய்சிங், மிஸ்டர் எஸ் காமேஷ், டாக்டர் ஆண்டர்சன், மிஸ்டர் கால்வின் நோபல், எல் ஷாட்ராக், மிஸ்ஸஸ் பியூலா கிளமெண்ட். 22 தேதி மிஸ்டர் ஜே லாசரு, மைக்கேல் ராஜ், இ பிருத்வின் ஜோன், ஜான் தினகரன், டி ஷாலின், மோக்ஷிகா. பிறந்தநாள் காணுகிற இந்த அன்பு உள்ளங்களை திருச்சபையின் சார்பாக வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகிறோம். இந்த வாரத்தில் திருமண நாள் காணுபவர்கள், 16 தேதி இன்று மிஸ்டர் ரேமன் ஜேம்ஸ், மிஸ்ஸஸ் செராஃபின், மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஜே பால் ஜெயகரன், ஜோபிதராஜ், மிஸ்டர் ஆர் தனராஜ், மிஸ்ஸஸ் ஷீலா தம்பதியர். 17 தேதி மிஸ்டர் எஸ் ஜான்சன் டாசன், மிஸ்ஸஸ் கிறிஸ்டினா, மிஸ்டர் ஜி சாமியூல் ராஜ், மிஸ்ஸஸ் சிந்தியா, மிஸ்டர் ஆர் கிறிஸ்டபர் ஜான்சன், மிஸ்ஸஸ் ஐரின் சோஃபியா, மிஸ்டர் ஆர் இமானுவல் மோசஸ், மிஸ்ஸஸ் கிரேஸ் பமிலா, மிஸ்டர் வெஸ்லி, மிஸ்ஸஸ் ஜூலி தம்பதியர். 18 தேதி மிஸ்டர் வினோத், மிஸ்ஸஸ் சிந்தியா சூசன், மிஸ்டர் இபிஎச் டேனியல், மிஸ்ஸஸ் பாலின் தம்பதியர். 19 தேதி மிஸ்டர் கே சுந்தரராஜன், மிஸ்ஸஸ் ஷோபா, மிஸ்டர் வி வினோத் ராஜேஷ், மிஸ்ஸஸ் ஹெலன் லைசா, மிஸ்டர் டி ஃப்ரான்சிஸ் செல்வகுமார், மிஸ்ஸஸ் ஜெயமணி, மிஸ்டர் ஜி ஜெயராஜ், மிஸ்ஸஸ் கிளாடிஸ் ரூபாபாய், மிஸ்டர் ஜே இன்பநாதன், மிஸ்ஸஸ் சுகந்தி,
மிஸ்டர் எஸ் ஏசுரத்னம், மிஸ்டர் சுகந்தி, மிஸ்டர் சுகந்தி, மிஸ்டர் சாம்சன் விஜயகுமார், மிஸ்ஸஸ் வெரோனிகா பானுசங்கரி தம்பதியார். 20ஆம் தேதி மிஸ்டர் ஐ அமலநாதன், மிஸ்ஸஸ் ரெஜினா, மிஸ்டர் ஏசி லிவிங்ஸ்டன், மிஸ்ஸஸ் சிந்து தம்பதியார். 21ஆம் தேதி மிஸ்டர் ஏஆர்இ ரஃபேல், மிஸ்ஸஸ் ரெபேக்கா, மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் கால்வின் நோபல் சாமியல் தம்பதியார். 22ஆம் தேதி மிஸ்டர் ஜே செல்வின்குமார், மிஸ்ஸஸ் ரஞ்சிதா, மிஸ்டர் அலெக்சாண்டர், மிஸ்ஸஸ் டெய்சி ராணி, மிஸ் அண்ட் மிஸ்டர் ஜே ராஜா சாமியல், மிஸ்டர் வி வில்சன், மிஸ்ஸஸ் அமரதேவி தம்பதியார் தங்களுடைய திருமண நாளை கொண்டாடுகிறார்கள். திருமண நாள் காணுகிற இந்த தம்பதிகளை திருச்சபையின் சபையாக சார்பாக வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகிறோம். திருமண அறிவிப்பு. தென்னிந்திய திருச்சபை, சென்னை பேராயம், மயிலாப்பூர் குருசேகரம், நல் மெய்ப்பர் ஆலயம். நம்முடைய திருச்சபையை சேர்ந்த திரு டி ஏ ஜான் கிடியன் ராஜா, திருமதி ஸ்டெல்லா அவர்களுடைய மகன் செல்வன் ஃபிலிப் டேனியல் ராஜ் என்பவருக்கும், தென்னிந்திய திருச்சபை, கர்நாடகா மத்திய பேராயம், பெங்களூர் ஜேபி நகர், சிஎஸ்ஐ கிறிஸ்தா கிருபாலயா திருச்சபையின் சேர்ந்த திரு ஜே நீல் ஆம்ஸ்ட்ராங், திருமதி வஸ்தி ஷீபாராணி அவருடைய மகள் செல்வி சாரா என் செபாட்டனி என்பவருக்கும் திருமணம் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. மிஸ்டர் ஃபிலிப் டேனியல் ராஜ், மிஸ் சாரா செபாட்டனி ஆகிய இருவரும் இத்திருமணத்தில் ஒன்றாக இணையக்கூடாதபடி நியாயமான தடை காரணம் இருப்பின் அதனை சபையின் ஆயருக்கு எழுதி தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு 3ஆம் அறிக்கை. நம்முடைய திருச்சபையை சேர்ந்த திரு எஸ் ஜோசப் தேவகுமார், திருமதி அனிதா அவருடைய மகன் செல்வன் போவாஸ் டேனியல் என்பவருக்கும், தென்னிந்திய திருச்சபை, வேலூர் பேராயம், ராணிப்பேட்டை குருசேகரம், தூய மரியா ஆலய திருச்சபையை சேர்ந்த திரு பக்தகுமார், திருமதி நவோமி அவர்களுடைய மகள் செல்வி பத்மினி பிரியங்கா என்பவருக்கும் திருமணம் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. மிஸ்டர் போவாஸ் டேனியல், மிஸ் பத்மினி பிரியங்கா ஆகிய இருவரும் திருமணத்தில் ஒன்றாக இணையக்கூடாதபடி நியாயமான தடை காரணம் இருப்பின் அதை சபையின் ஆயருக்கு எழுதி தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு 3ஆம் அறிக்கை. நம்முடைய திருச்சபையை சேர்ந்த திரு மங்களகுமார், திரும காலம் சென்ற கஸ்தூரி அவர்களுடைய மகன் செல்வன் அஸ்வின் இம்மானுவேல் என்பவருக்கும், நம்முடைய திருச்சபையில் இணைந்துள்ள செல்வி மேரி ஜெனிஃபர், டாட்டர் ஆஃப் மிஸ்டர் சி எம் மரியா வின்சென்ட், மிஸ்ஸஸ் மோனிகா அவர்களுக்கும் திருமணம் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. மிஸ்டர் அஸ்வின் இம்மானுவேல், மிஸ் மேரி ஜெனிஃபர் ஆகிய இருவரும் இத்தூய திருமணத்தில் ஒன்றாக இணையக்கூடாதபடி நியாயமான தடை காரணம் இருப்பின் அதனை சபையின் ஆயருக்கு எழுதி தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு 3ஆம் அறிக்கை. நம்முடைய திருச்சபையை சேர்ந்த திரு எஸ் ஸ்டீஃபன் ஆப்ரஹாம் சுரேஷ் குமார், திருமதி சசிகலா அவர்களுடைய மகன் செல்வன் சார்ல்ஸ் பிரான்சன் என்பவருக்கும், தென்னிந்திய திருச்சபை, திருநெல்வேலி பேராயம், நல்லூர் குருசேகரம், தூய பவுல் ஆலய திருச்சபையை சேர்ந்த திரு ஆர் டேனியல், திருமதி ஏஞ்சலா அவர்களுடைய மகள் செல்வி திவ்யா என்பவருக்கும் திருமணம் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. டாக்டர் சார்ல்ஸ் பிரான்சன், டாக்டர் திவ்யா ஆகிய இருவரும் இத்தூய திருமணத்தில் ஒன்றாக இணையக்கூடாதபடி நியாயமான தடை காரணம் இருப்பின் அதனை சபையின் ஆயருக்கு எழுதி தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு 2ஆம் அறிக்கை. தேர்ட் பார்ட்டி மேரேஜ். தென்னிந்திய திருச்சபை, சென்னை பேராயம், திருவொற்றியூர் குருசேகரம், சிஎஸ்ஐ இன்ப இயேசு ஆலய திருச்சபையை சேர்ந்த திரு டி ஜபசிங், திருமதி சந்திரா அவருடைய மகன் செல்வன் ஜபஸ்டின் டேனியல் ராஜ் என்பவருக்கும், தென்னிந்திய திருச்சபை, திருவல்லிக்கேணி குருசேகரம், சகல ஆத்துமாக்கள் புனிதர்கள் திருச்சபை, சிஎஸ்ஐ ஆல் சைன்ஸ் திருச்சபையினுடைய உறுப்பினர்கள் திரு ஞானராஜ், திருமதி ஜாக்குலின் அவர்களுடைய மகள் செல்வி செல்வராணி என்பவருக்கும் திருமணம் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. மிஸ்டர் ஜெபஸ்டின் டேனியல் ராஜ், மிஸ் செல்வராணி ஆகிய இருவரும் இத்தூய திருமணத்தில் ஒன்றாக இணையக்கூடாதபடி நியாயமான தடை காரணம் இருப்பின் அதனை சபையின் ஆயருக்கு எழுதி தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு 3ஆம் அறிக்கை. ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, குடும்பம் என்கிற உறவுகளை நீர் தருகிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த அமைப்பிலே நாங்கள் நல்லுறவில் நிலைத்திருக்கும், உமக்கு சாட்சி பகரவும் நீர் அழைப்பு கொடுக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது குடும்ப உறவுகளில் இணைகிற
என்னுடைய குடும்பத்தினுடைய பிள்ளைகள் திரு பிலிப் டேனியல் ராஜுக்காக அவருக்காக நிச்சயிக்கப்பட்டிருக்கிற மணமகள் சாரா செபாட்டினிக்காக வேண்டுதல் செய்கிறோம். திரு போவாஸ் டேனியல் அவருக்காக நிச்சயிக்கப்பட்டிருக்கிற மணமகள் பத்மினி பிரியங்கா அவர்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். திரு அஸ்வினி இமானுவேல் அவருக்காக நிச்சயிக்கப்பட்டிருக்கிற மணமகள் மேரி ஜெனிஃபர் அவர்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். சார்ல்ஸ் பிரான்சன் அவருக்காக நிச்சயிக்கப்பட்டிருக்கிற மணமகள் டாக்டர் திவ்யா அவர்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். திரு ஜபஸ்டின் டேனியல் ராஜ் திரு செல்வி செல்வராணி அவர்களுக்காக நம்முடைய சமூகத்தில் வேண்டுதல் செய்கிறோம். நம்முடைய பார்வையில் பிரியமானால் இந்த மத பிள்ளைகள் ஆலயத்தில் திருமண உறவில் இணைந்து ஒரு நல்ல குடும்பத்தை கட்டி வாழ்வாங்கு வாழ அருள்தார். காண ஒரு கல்யாணத்தில் பிரசன்னராக இருந்தது போல இந்த குடும்பங்களிலேயும் நீர் பிரசன்னராக இருந்து குறைவுகளை நிறைவாக்கி தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் ஆண்டவர் அச்சர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுகிறோம் பிதாவே, ஆமீன். பாமாலையிலே 180வது பாடல், நீ குருசில் மாண்ட கிறிஸ்துவை அறிக்கை பண்ணவும் அஞ்சாவண்ணம் உன் நெற்றி மேல் சிலுவை வரைந்தோம் என்கிற பாடலை பாடகர் குழுவினரோடு இணைந்து பாடுவோம். பெரியவர்களே, சகோதர சகோதரிகளே, இந்த வழிபாட்டில் நல்மேப்பர் ஆலய திருச்சபையோடு இணைந்திருக்கிற அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வாழ்த்துக்களை தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருக்கும் தோத்திரம். இந்த நாளிலே நம்முடைய தென்னிந்திய திருச்சபை நியமப்படி ஒரே உடலும் ஒரே திருமுழுக்கும், ஒன் பாடி அண்ட் ஒன் பேப்டிசம் என்கிற செம்பொருளிலே கர்த்தருடைய வார்த்தையை சிந்திக்க நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த தியானத்துக்கு முன்பதாக தலைகளை தாழ்த்தி சிறிய ஜபம் ஏறெடுப்போம். அன்பின் ஆண்டவரே, இப்பொழுது நம்முடைய வார்த்தைகளை தியானிக்க நாங்கள் கூடியிருக்கிறோம். எங்களோடு கூட பேசுகிறதற்காக ஸ்தோத்திரம். இன்று மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் நாங்கள் உடைய வசனங்களை படித்து புரிந்து கொண்டு உங்களுடைய வார்த்தைகளை கீழ்ப்பணிந்து நடக்க உங்களுடைய தூய ஆவியாரின் ஒத்தாசை எங்களை தருவீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்துவின் வழியாக வேண்டுகிறோம் பிதாவே, ஆமீன். திருமுழுக்கு நம்முடைய திருச்சபையினுடைய முக்கியமான சாக்கிரமந்தா இருக்கிறது. இதற்காக பயன்படுத்தப்படுகிற ஆங்கில வார்த்தை பேப்டிசம், இது மொழிபெயர்ப்பு அல்ல. கிரேக்க வார்த்தையை தழுவி எழுதப்பட்ட வார்த்தையாக இருக்கிறது. பேப்டிசோ அல்லது பேப்டோ என்கிற கிரேக்க வார்த்தை இந்த திருமுழுக்கை குறிக்கிறது. இந்த வார்த்தைக்கு கழுவுதல் என்கிற பொருள் இருக்கிறது, வாஷ் அல்லது ரிச்சுவல் வாஷிங். இயேசு ஆண்டவர் அதற்கு முன்பதான காலங்களிலே சமயத்தில் இப்படிப்பட்ட ரிச்சுவல் வாஷிங்ஸ்,
புனித செயல் இருந்திருக்கிறது. ஒருவர் யூத சமூகத்துக்குள் இணைய வேண்டுமானால் அல்லது யூதர்கள் வழிபடுகிற யெகோவா என்கிற கடவுளை ஏற்றுக்கொண்டு இந்த நம்பிக்கையில் இணைந்து கொள்ள வேண்டுமானால் இப்படிப்பட்ட திருமுழுக்கை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியதாய் இருந்தது. இஸ்ரவேல் மக்கள் ஒரு நாளும் இப்படிப்பட்ட திருமுழுக்கை பெறவில்லை. ஆனால் யோவான் ஸ்நானகர் ஜான் த பாப்டிஸ்ட் அவர் சமுதாய மக்களுக்கு அழைப்பு கொடுத்து மனம் மாற சொல்லி அவர்களை அழைத்தபோது மனம் மாறுதலுக்கு அடையாளமாக இப்படிப்பட்ட திருமுழுக்கை யூதர்களுக்கும் அவர் அளித்தார். யோவான் ஸ்நானகன் காலத்தில் திருமுழுக்கு மனமாற்றத்தின் அடையாளமாக இருந்தது. பின்னால் இயேசு ஆண்டவர் கட்டளை கொடுத்த பிறகு, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் கட்டளைக்கு பிறகு, திருச்சபையிலே இணைந்து கொள்ளுகிற அனைவருக்கும் இந்த திருமுழுக்கு சாக்கிரமந்தாக மாறி இருக்கிறார். நம்முடைய திருச்சபையிலேயும் திருச்சபையின் உறுப்பினர்களாக உறுதி செய்யப்படுவதற்கு, கடவுளுடைய பிள்ளைகளாக உறுதி செய்யப்படுவதற்கு குழந்தைகளுக்கும் நாம் திருமுழுக்கு கொடுத்து ஏற்றுக்கொள்கிறோம். திருமுழுக்கு பெற்ற அனைவரும் திருச்சபையினுடைய அவயவங்களாக, உறுப்பினர்களாக நாம் இருக்கிறோம். பேப்டிசம் இன்கார்பரேட்ஸ் அஸ் இன் டு கிரைஸ்ட் அண்ட் ஃபார்ம்ஸ் அஸ் இன் டு காட்ஸ் பீப்புள். திருமுழுக்கு நாம் அனைவரையும் ஒன்றிணைத்து கடவுளுடைய உடலின் உறுப்பின் அவயவங்களாக, உறுப்புகளாக நம்மை இணைய செய்கிறது. இந்த திருமுழுக்கு என்கிற அனுபவம் பழைய வாழ்க்கைக்கு மறித்து புதிய வாழ்க்கையை பெற்றுக்கொள்கிற அனுபவமாக இருக்கிற டெத் டு அன் ஓல்டு வே ஆஃப் லைஃப், ரீபர்த் இன் டு அ நியூ கம்யூனிட்டி. பழைய வாழ்க்கையின் பழைய வாழ்க்கை முற்றிலுமாக அழிந்து ஒரு புதிய சமூக வாழ்வுக்குள்ளாக இணைவதற்கு அடையாளமாக இருக்கிறது. அல்லது ஆண்டவர் ஏற்படுத்திய இறை அரசில், கடவுளுடைய ராஜ்யத்தில், கடவுளுடைய ஆட்சியின் அவருடைய சித்தத்தை ஏற்றுக்கொண்டு செயல்படுகிறதற்கு தங்களை அர்ப்பணிக்கிற இறை மக்களின் குடும்பத்தில் இணைகிற ஒரு அனுபவமாக இந்த திருமுழுக்கு இருக்கிற திருமுழுக்கு பெற்றவர்கள் எல்லாரும் கடவுளுடைய ராஜ்யத்தின் உறுப்பினர்களாக, அதற்கு முன்றுசியாக இருக்கிற திருச்சபையினுடைய உறுப்பினர்களாக நாம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறோம். இது ஆண்டவருடைய கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு வெளிப்படையான அடையாளமாக இருக்கிறார். A visible sign of the invisible grace. ஆண்டவருடைய அருளை நாம் பெற்றுக்கொண்டு மீட்கப்பட்டிருக்கிறோம், அதற்கு அடையாளமாக இந்த திருமுழுக்கை பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பதற்கு இது வெளிப்படையான ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஆகவே இந்த திருமுழுக்கு நம் எல்லாரையும் ஒன்றிணைக்கிறபடியினால், திருமுழுக்கு பெற்று ஓர் உடலில் இணைந்திருக்கிற நாம் அனைவரும் எப்படி வாழ வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்த நாளிலே நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். அதற்கு ஆதாரமாக நாம் படிக்க கேட்ட முதல் பாடம் ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புத்தகத்தை நான் முதலில் நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புத்தகத்தை நாம் படித்து புரிந்து கொள்கிற போது ஒரு வார்த்தையிலே உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த வேண்டுமானால், ஆல் நேஷன்ஸ் அண்ட் பீப்புள் பிலாங் டு காட். உலகில் இருக்கிற அனைத்து நாட்டின மக்களும் கடவுளை சார்ந்தவர்களாகவே இருக்கிறார்கள், அல்லது கடவுள் அனைவரையும் ஒன்று போல ஏற்றுக்கொள்ளுகிற ஆண்டவராக இருக்கிறார். ஆமோஸ் தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனங்களை எழுதுகிற அந்த தீர்க்கர்களின் பட்டியலில் முதலாவது இருக்கிறார். கிறிஸ்துவுக்கு முன்பாக 8ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த ஒருவர் இவர் யூதாவிலிருந்து வந்தவர். உசியா ராஜா அரசாட்சி செய்தபோது இஸ்ரேவேலிலே ஜெரோபாம் 2வது அரசர் ஆட்சி செய்கிற போது அந்த நேரத்தில் இவர் கடவுளுடைய வார்த்தைகளை மக்களுக்கு கொண்டு சென்றார். இவருடைய தீர்க்கதரிசன புத்தகத்தினுடைய முக்கியமான கருப்பொருள், த மெயின் தீம்,
ஆமோஸ் தீர்க்கதரிசன புத்தகத்தினுடைய முக்கியமான கருப்பொருள் என்ன என்று பார்க்கிறபோது, சமுதாயத்தில் ஏழை எளிய மக்களுக்கு இழைக்கப்படுகிற கொடுமைகளை சுட்டி காட்டி ஒடுக்குகிறவர்களுக்கு ஆண்டவர் நியாய தீர்ப்பு உண்டு என்பதை அவர் முக்கியமாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். யாவேஸ் ஜட்ஜ்மெண்ட் அகெயின்ஸ்ட் இஸ்ரேல் பிகாஸ் ஆஃப் இஸ் இன்ஜஸ்டிஸ் டுவர்ட்ஸ் த புவர் இட்ஸ் கல்ட் வித்தவுட் எத்திக்கல் வேல்யூஸ் இட்ஸ் ரிஜெக்ஷன் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட் அண்ட் இட்ஸ் ரெஃப்யூசல் டு ரிப்பென்ட் அண்ட் ரிட்டர்ன் டு யாவே. இஸ்ரேல் மக்கள் கடவுளை மணர்ந்து கடவுளுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாமல், அந்த வாழ்க்கை நெறிமுறைகளை பின்பற்றாமல், சமுதாயத்தில் ஏழை எளிய மக்களுக்கு எதிராக சுரண்டி ஒடுக்கி வாழ்கிற அந்த சூழலில் நியாயத்தீர்ப்பு உண்டு என்று சொல்லுகிற ஒருவராய் நாம் பார்க்கிறோம். இந்த பகுதியில் நாம் அந்த தீர்க்கதரிசன புத்தகத்தினுடைய கடைசி அதிகாரத்தை நாம் படிக்கிற போது, இங்கே அவர் ஒரு காட்சி காணுகிறார். இதில் ஆண்டவர் பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறார். ஆகவே இது ஆண்டவருடைய நியாயத்தீர்ப்பு அருகில் இருக்கிறது என்பதை சுட்டி காட்டுகிறார். குறிப்பாக இஸ்ரவேல் மக்கள் தாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட இனம் என்பதனாலே, கடவுள் இந்த உலக மக்களிலே எங்களை தெரிந்து கொண்டார் என்பதனாலே மற்றவர்களைப் போல எங்களை நடத்த மாட்டார், மற்றவர்களுக்கு வேண்டாம் நியாயத்தீர்ப்பு இருக்கும், எங்களுக்கெல்லாம் சலுகை காண்பிப்பார் என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் ஆமோஸ் தீர்க்கர் கடவுளுடைய பார்வையில் எல்லா மக்களும் எல்லா மக்கள் இனங்களும் ஒன்றுதான். அவர் எல்லாரையும் ஒன்று போல தான் பார்க்கிறார், ஒன்று போல தான் நியாயம் தீர்க்கிறார். ஏழைகளுக்கு நியாயம் செய்கிறவர்களை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார், ஒடுக்குகிறவர்களை அவர் தண்டிக்கிறார். ஒடுக்குகிறவர்கள் எந்த சமூக இனத்தில் இருந்தாலும் அவர்களை தண்டிக்கிறார். ஒடுக்கப்படுகிறவர்கள் எந்த நாட்டை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த இன மக்களாக இருந்தாலும், அவர்களை அவர் மீட்கிறார், அவர்களை வழிநடத்துகிறார், விடுவிக்கிறார் என்கிற சத்தியத்தை ஏழாம் வசனத்தின் மூலமாக அவர் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். இஸ்ரேல் மக்களே, நீங்கள் எனக்கு எத்தியோப்பியரை போன்றவர்கள் தானே? இஸ்ரேல் மக்களை எகிப்து நாட்டிலிருந்தும், பெலிஸ்தியரை கப்தோரிலிருந்தும், சீரியரை கீரிலிருந்தும் நான் அழைத்து வரவில்லையா? எப்படி இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு யாத்திராகமம், ஒரு விடுதலை பயண அனுபவம் இருந்ததோ, அதை போல எத்தியோப்பியருக்கும் இருந்திருக்கிறது, பெலிஸ்தியருக்கும் இருந்திருக்கிறது, சீரிய மக்களுக்கும் இருந்திருக்கிறது. எங்கெல்லாம் மக்கள் ஒடுக்கப்படுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் அவர்களை விடுவித்து கொணர்கிற ஆண்டவராய் இருக்கிறார், அவர்களுக்கு விடுதலை வாழ்வு தருகிற ஆண்டவராய் இருக்கிறார். இங்கே இந்த வசனத்தின் வழியாக ஆமோஸ் தீர்க்கதரிசி, God's purpose was not limited to Israel. God's plan included the Ethiopians, Philistines, Syrians, and so on and so forth. ஆண்டவருடைய அந்த விடுதலை மீட்பு பணியில் அவர் அனைவரையும் ஏற்றுக்கொள்கிறவராக, அவருடைய விடுதலை திட்டம் அனைவருக்கும் பொதுவானதாக இருக்கிறது. எல்லா இன மக்களுக்கும் ஆண்டவருடைய ரட்சிப்பு மீட்பு இருக்கிறது. All tribes and all nations are God's children and all are equally important in God's sight. இது உலகத்தில் வாழ்கிற அனைவரும் ஆண்டவருடைய பார்வையிலே சமமாக இருக்கிறார்கள். ஆண்டவர் அனைவரையும் தம்முடைய பிள்ளைகளாகவே கருதுகிறார். படைப்பின் ஆண்டவர் அப்படிதான் எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுகிறார். எல்லாரும் அவருடைய பார்வையில் மேன்மையானவர்களாகவே இருக்கிறார்கள். ஆகவே உலகத்தில் சமுதாயத்தில் எங்கெல்லாம் மக்கள் ஒடுக்கப்படுகிறார்களோ, அநியாயத்தினால் பாதிக்கப்படுகிறார்களோ, அவர்களையெல்லாம் மீட்கிற ஆண்டவராக, அவர்களுக்கு விடுதலை வாழ்வு தருகிற ஆண்டவராகவே அவர் தம்மை காண்பிக்கிறார். அப்போ இஸ்ரவேல் மக்கள் சமுதாயத்தில் ஏழை எளிய மக்களுக்கு எதிரான வாழ்க்கை வாழ்கிற போது, அவர்களை ஒடுக்குகிற போது, ஆண்டவர் நிச்சயமாக நியாயம் தீர்ப்பார் என்கிற எச்சரிப்பின் செய்தியை அவர்களுக்கு தருகிறார். கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, திருமுழுக்கு பெற்றவர்கள், திருமுழுக்கு பெறாதவர்கள், இந்த உலகத்தில் இருக்கிற அனைவரும் ஆண்டவருடைய பிள்ளைகளாகவே கருதப்படுகிறார்கள். ஆண்டவர் ஏழை எளிய மக்களை, ஒடுக்கப்படுகிறவர்களை மீட்கிற ஆண்டவராக, அவர்களை விடுவிக்கிற ஆண்டவராகவே இருக்கிறார். அவர்கள் எந்த இனத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், இன்னும் அவர்கள் ஆண்டவரை அறியாதவர்களாக இருந்தாலும், ஆண்டவருடைய சத்தியத்திற்கு தூரமானவர்களாக இருந்தாலும், அவர்களையும் தம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளுகிற ஆண்டவரை நாம் காண்கிறோம். ஆகவே இன்றைக்கு திருச்சபை இந்த சத்தியத்தை மனதிலே வைக்க அழைக்கப்படுகிறது. உலகத்தில் வாழ்கிற அனைவரும் ஆண்டவருடைய பார்வையிலே
மேலானவர்கள் ஆண்டவர் அனைவரையும் மீட்கிற ஆண்டவர் விடுவிக்கிற ஆண்டவர் என்பதை புரிந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். இரண்டாவது எபேசியர் 4 முதல் 6 வசனங்களை நாம் படித்திருக்கிறோம். இதில் பவுலடிகளார் எபேசி திருச்சபைக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பில் நிலைத்திருங்கள் என்று அழைக்கிறார். திருச்சபை ஒருமைப்பாட்டின் அடையாளமாக ஒரு வடிவமாக இருக்க அழைக்கப்படுகிறது. எ கால் டு யூனிட்டி ஆஃப் த சர்ச். திருச்சபை ஒருமைப்பாட்டினுடைய வெளிப்பாடாக இருக்க அழைக்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த திருச்சபையில் இருக்கிற உறுப்பினர்கள் அனைவரும் திருமுழுக்கு பெற்றவர்களாக இருக்கிறோம். நாம் எல்லாரும் ஒரே அனுபவத்திற்குள்ளாக கடந்து வந்தவர்களாக இருக்கிறோம். ஆகவே இந்த ஒரே அனுபவத்தை உடையவர்கள், ஒரே கடவுளை நம்புகிறவர்கள், விசுவாசிக்கிறவர்கள் ஒருமைப்பாட்டை வெளிப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். அதை தான் பவுலடிகளார் எபேசு சபைக்கு நினைவுபடுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி நாம் ஒரே உடலின் உறுப்புகளாக இணைக்கப்பட்டிருக்கிறதுனாலே, ஒரே விடுதலை அனுபவத்தை, மீட்பின் அனுபவத்தை பெற்றிருக்கிறதுனாலே நாம் எப்படி வாழ வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவருக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். ஆண்டவருடைய ஒருமைப்பாட்டை பின்பற்றுகிற வாழ்க்கை வாழ அழைக்கப்படுகிறோம். அதற்காக தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே 2 அதற்கு அவர் சில குணங்கள் இருந்தால் சிறப்பு என்று சொல்லுகிறார். தாழ்மையோடு, கனிவோடு, பொறுமையோடு ஒருவரை ஒருவர் அன்புடன் தாங்குங்கள். அமைதியோடு கூட இணைந்து வாழ்ந்து தூயாவி அருள்கிற ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்வதற்கு முழு முயற்சி செய்யுங்கள். ஆண்டவருடைய திருச்சபை ஒன்றே, நாம் பெற்றிருக்கிற தூய ஆவியானவரும் ஒன்றே, ஒரே கடவுள் நம்மோடு கூட உறைபவராக வாழ்கிறவராக இருக்கிறார். ஆகவே நாம் இந்த நற்குணங்களை நம்முடைய வாழ்விலே வெளிப்படுத்த அழைக்கப்படுகிறோம். தெர் இஸ் அ கனெக்ஷன் பிட்வீன் பர்சனல் குவாலிட்டிஸ் அண்ட் எத்திக்கல் சாய்ஸஸ். ஒன்லி சம்மோன் ஹூ இஸ் ஹம்பிள் வில் பி வில்லிங் டு லவ்விங்லி பேர் வித் சம்மோன் எல்ஸ் வித் வென் டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் அரைஸ். ஒன்லி அ ஜென்டில் அண்ட் பேஷன் பர்சன் வில் பி சக்சஸ்ஃபுல் அட் ப்ரிசர்விங் த யூனிட்டி ஆஃப் காட்ஸ் பீப்புள். இந்த நற்குணங்களை உடையவர் மட்டுமே திருச்சபையில் மற்றவர்களை ஏற்றுக்கொள்ள முடியும், வேறுபாடுகளுக்கிடையே ஒற்றுமையை நிலைநாட்டுவதற்கு முயற்சி செய்ய முடியும். அதற்கு தாழ்மையும், கனிவும், பொறுமையும், அன்பும் முக்கியமான குணங்களாக இருக்கிறது. இந்த குணங்களை நாம் பெற்றிருக்கிற போது நிச்சயமாக திருச்சபையின் ஒருமைப்பாட்டை காக்கிறவர்களாக நம்மால் இருக்க முடியும். ஆண்டவர் ஒருமைப்பாட்டை விரும்புகிறவராக இருக்கிறார். யூனிட்டி இஸ் காட்ஸ் டிசையர் அண்ட் காட்ஸ் டிசைன். ஆண்டவர் நாம் அவரோடு கூட இணைந்து, திருச்சபை சகோதர சகோதரர்களோடு இணைந்து ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே ஒருமைப்பாட்டை பின்பற்ற நாம் அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, எந்த திருமுழுக்கு நம்ம எல்லாம் ஒன்றாக இணைக்கிறது என்று நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோமோ, இன்றைய சூழலில் இதே திருமுழுக்கு கூட பிரிவினைக்கு காரணமாக இருக்கிறது. ஒரு திருச்சபையில் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கு இன்னொரு திருச்சபையில் ஏற்றுக்கொள்ளப்படுவது இல்லை. ஏனென்றால் இந்த முறையில் நீங்கள் திருமுழுக்கு பெற்றுக்கொள்ளவில்லை என்று. ஆண்டவருடைய உடலிலே ஐக்கியப்படுவதற்கு அடையாளமாக இருக்கிற திருமுழுக்கு இன்று வேறுபாடுகளுக்கும் அடையாளமாக மாற்றப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற திருச்சபை அநேக பிரிவினைகளை கொண்டு வருகிற சுவர்களை உடையதாக இருக்கிறது. த கண்டெம்பரரி சர்ச் ஹஸ் மெனி டிவைடிங் வால்ஸ் சச் அஸ் ரேஸ், காஸ்ட், கிளாஸ், ஜெண்டர், நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். இன்றைக்கு திருச்சபைக்குள்ளேயும் மக்களினங்களை பிரிக்கிற அவருடைய பிறப்பின் வழியிலே, இனத்தின் வழியிலே, அல்லது இந்திய திருச்சபையில் சாதிய பேராலே, அல்லது ஆண் பெண்கள் பாலினத்தினுடைய பிரிவினைகள், வேறுபாடுகள், அல்லது திருச்சபைகளுக்கிடையே டாக்டர்னல் டிஃபரன்சஸ், கொள்கை கோட்பாடுகளிலே வேறுபாடுகள் என்று சொல்லி பல நிலைகளில் இன்றைக்கு திருச்சபை பிரிவுபட்டதாக இருக்கிறது. ஆனால் இவைகளெல்லாம் தாண்டி நாம் ஒருமைப்பாட்டை காத்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் விரும்புகிற நற்குணங்களை தாங்கினவர்களாக ஒருமைப்பாட்டுணர்வை வளர்த்துவதற்கு தேவையான முயற்சிகளை நாம் மேற்கொள்ள அழைக்கப்படுகிறோம். 3 பவுல் சொல்கிறார், தானாக வருவதில்லை,
தூய ஆவியானவர் ஒருமைப்பாட்டுக்கு உதவி செய்தாலும் we have to take conscious efforts. நாம் முழு முயற்சி செய்ய வேண்டும். அதற்காக திருச்சபையின் ஒருமைப்பாட்டை காப்பதற்கு முழு முயற்சி செய்ய நாம் அழைக்கப்படுகிறோம். கலாத்தியர் 3:27-28 நான் நினைவுபடுத்துகிறேன். As many of you were baptized into Christ have clothed yourself with Christ. நாம் கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்களாக இருக்கிறோம், கிறிஸ்துவை அணிந்தவர்களாக இருக்கிறோம். ஆகவே நமக்குள்ள 27 கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும்படி திருமுழுக்கு பெற்ற நீங்கள் அனைவரும் கிறிஸ்துவை அணிந்து கொண்டீர்கள். திருமுழுக்கு பெற்றுக்கொண்ட நாம் எல்லாரும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாக அணிந்து கொண்டவர்களாக இருக்கிறோம். 28 இனி உங்களுடைய யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் அடிமைகள் என்றும் உரிமை குடிமக்கள் என்றும் இல்லை, ஆணென்றும் பெண்ணென்றும் வேறுபாடு இல்லை, கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள நீங்கள் யாவரும் ஒன்றாக இருக்கிறீர்கள் என்று பவுல் அப்போஸ்தலன் கலாத்தியர் சபைக்கு எழுதுகிறார். அதை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். திருச்சபைக்குள்ளே வேறுபாடுகள் இல்லை. இந்த திருமுழுக்கு நம்மையெல்லாம் ஒன்றாக இணைத்திருக்கிற அனுபவத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. ஆகவே வேறுபாடுகளை தாண்டி ஒருமைப்பாட்டு உணர்வோடு நாம் வாழ அழைக்கப்படுகிறோம். அப்படிப்பட்ட ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். கடைசியாக மத்தேயு நற்செய்தி நூல் 16 இன்றைக்கு நற்செய்தி பாடமாக நாம் படித்திருக்கிறோம். இந்த பகுதியில் பீட்டர்ஸ் கன்ஃபெஷன் ஆஸ் வெல் அஸ் ஜீசஸ் கன்ஃபெஷன் ரெண்டு அறிக்கைகளை நாம் பார்க்கலாம். இயேசுவை பற்றி பேதுருவின் அறிக்கை, பேதுருவை பற்றி இயேசு அறிக்கை செய்கிறார். ரெண்டுமே இந்த இடத்துல நாம் படிக்கலாம். இந்த உரையாடல் எப்படி தொடங்குகிறது என்று பார்க்கிற போது பிலிப்பி செசரியா பகுதிக்கு ஆண்டவர் சீடர்களோடு கூட செல்கிறார். அங்கே சீடர்களிடத்தில் அவர் ஒரு கேள்வி கேட்கிறார். மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்லுகிறார்கள் என்று சொல்லுகிற போது அவர்கள் பலவிதமான பதில் சொல்லுகிறார்கள். சிலர் உங்களை திருமுழுக்கு யோவான் என்று சொல்லுகிறார்கள், வேறு சிலர் எலியா என்று சொல்லுகிறார்கள், சிலர் எரேமியா என்று சொல்லுகிறார்கள், சிலர் தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்று சொல்லுகிறார்கள் என்று பதில் சொல்லுகிறார்கள். அப்போ இயேசு ஆண்டவர் கேட்கிறார், நீங்கள் என்ன யார் என்று சொல்லுகிறீர்கள்? அப்பொழுது சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன், யூ ஆர் த கிரைஸ்ட், த சன் ஆஃப் த லிவிங் காட் என்று பதில் சொல்லுகிறார். நீரே எதிர்பார்த்த மெசியா, அபிஷேகம் பண்ணப்பட்டவர், வாழுகிற கடவுளுடைய, ஜீவனுள்ள கடவுளுடைய மகன் என்று சொல்லி அவர் அறிக்கை செய்கிறார். இந்த அறிக்கை மிகவும் முக்கியமான ஒரு அறிக்கையாய் இருக்கிறார். இந்த அறிக்கையை கேட்டவுடனே இயேசு ஆண்டவர் பதில் சொல்வதாக மத்தேயு இப்படி எழுதுகிறார். யோனாவின் மகனாகி சீமோனே, நீ பேறு பெற்ற, ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையை வெளிப்படுத்தி உள்ளார். இந்த வெளிப்பாடு உனக்கு கடவுளிடத்திலிருந்தே கிடைத்திருக்கிறது. மனித ஞானத்தை தாண்டி கடவுள் உனக்கு இதை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி அவரை பற்றி பெருமையாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதற்கு பின்னால் பேதுரு என்றால் பெட்ராஸ், பாறை, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன் என்கிற ஒரு வாக்குறுதியையும் இதிலே அவரை பற்றி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். மட்டுமின்றி விண்ணரசனுடைய திறவுகோள்களை நான் உன்னிடத்தில் தருகிறேன் என்றும் அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பீட்டர்ஸ் கன்ஃபெஷன் அண்ட் அப்போஸ்டலிக் ஆஃபீஸ் ஆர் தி பெட்ராக் ஆஃப் தி மெசியானிக் கம்யூனிட்டி தட் ஜீசஸ் வுட் பில்ட். ஆண்டவர் கட்டுகிற அந்த இறை அரசுக்கு அடித்தளமாக இது இருக்கிறது. அப்போஸ்தலர்களுடைய அடித்தளம், அப்போஸ்தலர்களுக்கு வழங்கப்படுகிற அந்த அதிகாரம் திருச்சபையினுடைய அல்லது இறை அரசனுடைய வளர்ச்சிக்கு அடித்தளமாக இருக்கிறது. ஏற்கனவே இந்த மக்கள் யூத ஜபாலயங்களோடு இணைந்தவர்களாக இருந்தார்கள். இப்போது யூத ஜபாலயங்கள் அல்ல, ஜபாலயங்களை விட்டு ஆண்டவரை பின்பற்றுகிற இந்த மக்களை நாம் தனியாக பிரிந்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். இது மெசியானிக் கம்யூனிட்டி ஆஃப் ஜீசஸ், இயேசுவை பின்பற்றுகிற இந்த கூட்டம், இந்த வழியை ஏற்றுக்கொண்டவர்கள், இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் எல்லாரும் தனித்து இறையரசனுடைய அடையாளமாக வளர்கிறதை நாம் பார்க்கலாம். இதில் விண்ணரசின் திறவுகோள்களை நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்லுகிற போது
பீட்டர் ரெப்ரசன்ஸ் அத்தாரிட்டி. அப்படிப்பட்ட உரிமையை அதிகாரத்தை ஆண்டவர் அவருக்கு தருகிறதாக நாம் பார்க்கிறோம். முதல்ல பேதுருக்கு, பின்னால் அப்போஸ்தலர் அனைவருக்கும் இந்த அதிகாரம் வழங்கப்படுகிறது. பைண்டிங் அண்ட் லூசிங், நீ கட்டப்படுவது கட்டவிழ்ப்பது என்கிறது. இட் இன்வால்வ்ஸ் இன்க்ளூடிங் அண்ட் எக்ஸ்க்ளூடிங் பீப்புள் ஃப்ரம் த கம்யூனிட்டி. ஒருவேளை இந்த இறையரசனுடைய மக்களின கூட்டம் ஒரு ஒழுங்குமுறையோடு இருக்க வேண்டுமானால், சிலரை ஏற்றுக்கொள்வது, அந்த ஒழுங்குக்கு இல்லாதவர்களை வெளியே அனுப்புவது, இந்த அதிகார உரிமையும் அப்போஸ்தலர்களுக்கு வழங்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்து என்று இயேசு ஆண்டவரை அறிக்கை செய்தபோது இப்படிப்பட்ட ஒரு பதிலுரையை ஆண்டவர் அறை சொல்லுகிறார். அதற்கு பின்னால் இருக்கிற வசனங்களை நான் இன்றைக்கு படிக்கலாம் என்று சொல்லி நான் ஞாபகப்படுத்தி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். 21 வசனத்தில் பார்க்கிற போது இயேசு இதனை தொடர்ந்து தம்முடைய வரவிருக்கிற சாவை, சிலுவை பாடுகள், மரணத்தை முன்னறிவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதை கேட்டவுடனே எந்த பேதுரு கிறிஸ்து மெசியா என்று அறிக்கை செய்தாரோ அதே பேதுரு இப்பொழுது அவரை தனியே அழைத்து கொண்டு போய் 22 வசனத்தில், ஆண்டவரே இது வேண்டாம், இப்படி உமக்கு நடக்கவே கூடாது என்று சொல்லி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இது வேண்டாம் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். மே காட் பி கிரேஷியஸ் டு யூ அண்ட் ஃபர்பிட் திஸ், இது உமக்கு நிகழக்கூடாது என்று சொல்லி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். சொன்ன உடனே ஆண்டவர் அவரை கடிந்து கொள்ளுகிறார், ரொம்ப கடுமையாக கடிந்து கொள்ளுகிறார். என் கண் முன்னே நில்லாதே சாத்தானே, நீ எனக்கு தடையாக இருக்கிறாய், ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றி எண்ணுகிறாய் என்று சொல்லுகிறார். பீட்டர், யூ ஆர் என்ட்ரன்ஸ் டு காட்ஸ் பர்பஸ் ஃபார் மீ, யூ ஆர் ஃபங்க்ஷனிங் அண்டர் தி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் சாட்டன், நீ சாத்தானுடைய வழியில் சிந்தித்து கொண்டிருக்கிறாய், கடவுளுடைய திட்டத்தை புரிந்து கொள்ளாமல் பேசுகிறாய், நீ என்னோடு கூட இருக்கிறத விட தூரமாக போகலாம். இப்படிப்பட்ட கடிந்து கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய இந்த இறையரசின் திட்டத்திலே பாடுகள் முக்கியமானதாக இருக்கிறது. ஜீசஸ் foretells his death, burial and resurrection and challenges the disciples to suffer for Christ. A challenge to suffer along with Christ. ஆண்டவராக இயேசுவை போல இயேசுவோடு இணைந்து பாடுபடுவதற்கு அறைகூவல் விடுக்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, அவருடைய பாடு மரணம் வந்து ஏதோ இதேச்சையாக தற்கால் திடீரென்று நடந்த ஒன்று அல்ல, கடவுளுடைய திட்டத்தில் இது ஏற்கனவே இருக்கிறது. அதனால தான் கடவுளுடைய திட்டத்துக்கு தடையாக நீ இருக்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எருசலேமுக்கு போக வேண்டும், அங்கே ஆட்சியாளர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும், அங்கே சிலுவை மரணத்தை சந்திக்க வேண்டும், மீண்டும் உயிர்த்தெழ வேண்டும் என்பது கடவுளுடைய திட்டத்தில் ஏற்கனவே இருக்கிற ஒன்றாக இருக்கிறது. ஆகவே அந்த திட்டத்தை புரிந்து கொண்டு அவரோடு இணைந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். அப்போ இயேசுவின் சீடர்கள், அப்போஸ்தலர்கள், அவரோடு கூட இணைந்தவர்கள், கடவுளுடைய திட்டத்தை புரிந்து கொண்டு அவருடைய செயல்பாட்டில் இணைந்தவர்களாக இருக்கிறார்கள். இன்றைக்கு கிறிஸ்துவின் திருவுடலாகிய திருச்சபையில் இணைந்திருக்கிற நாம், திருமுழுக்கின் வழியாக ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கிற நாம், அவருடைய பாடுகளிலும் ஒன்றிணைக்க அழைக்கப்படுகிறோம். திருமுழுக்கு பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லுகிற போது அவருடைய பாடுகளிலும் நாம் பங்கு பெற்றிருக்கிற அனுபவத்தை பெற்று கொண்டிருக்கிறோம் என்பது விளங்குகிறது. கலாத்தியர் 2:20 வசனத்தில், ஐ ஹவ் பீன் குரூசிஃபைட் வித் கிரைஸ்ட், இட் இஸ் நோ லாங்கர் ஐ வில் லிவ் பட் கிரைஸ்ட் வில் லிவ்ஸ் வின் மீ. பவுலடிகளார் இப்படி சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறான். அந்த அனுபவம் திருமுழுக்கு பெற்ற விசுவாசியின் அனுபவமாய் இருக்கிறது. இந்த அனுபவம் ஒவ்வொருவருக்கும் தேவை. திருமுழுக்கு பெற்றுக்கொண்டிருக்கிற நாம் அவருடைய பாடுகளிலும் பங்குள்ளவர்களாக இருக்கிறோம். பொதுவாக நாம் என்ன நினைக்கிறோம் என்றால், திருமுழுக்கு பெற்றவர்களெல்லாம் தட் வி ஹவ் ரிசர்வ் டிக்கெட்ஸ் ஃபார் ஹெவன், நாம் வந்து வர இருக்கிற விண்ணரசுக்கு அல்லது பரலோகத்துக்கு நாம் ஞானஸ்தானம் பெற்றவங்களாம் பரலோகத்தில் இடம் பிடிச்சிட்டோம் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். அல்ல, ஞானஸ்தானத்தின் மூலமாக அவருடைய மகிமையிலே பிரவேசிக்க முன் குறிக்கப்படுகிற நாம் அவருடைய பாடுகளிலும் பங்கு பெறுவதற்கு
ஆயத்தமுள்ளவர்களாக இணைந்திருக்கிறவர்களாக இருக்க அழைக்கப்படுகிறோம். அப்போ திருமுழுக்கு பெற்று கிறிஸ்துவின் உடலோடு இணைந்து வாழ்கிற அனுபவம் வரப்போகிற மகிமையை மட்டும் நமக்கு நினைவுபடுத்தவில்லை, நிகழ்காலத்தில் வாழ்கிற போது நியாயத்துக்காக, நீதிக்காக, இறையரசுக்காக பாடுகளில் பங்கு பெறுவதும் ஒரு மிகப்பெரிய அல்லது முக்கியமான அழைப்பாக அறைகோவலாக இருக்கிறது. இந்த அறைகோவலை ஏற்றுக்கொண்டு நாம் நியாயத்துக்காக போராடுவோம். எதிர் சக்திகளை, தீய சக்திகளை எதிர்த்து முறியடிக்கவும் ஆண்டவருடைய அருளாலே நாம் ஒன்றிணைந்து வாழ்ந்து சாட்சி பகரவும் அழைக்கப்படுகிறோம். அப்படி செய்ய கடவுள் நம்மை அழைக்கிறார். இந்த திருத்திட்டத்தை புரிந்து கொண்டவர்களாக நாமும் நம்மை அர்ப்பணிப்போம். கடவுள் நமக்கு துணை செய்வாராக. ஆமீன். காணிக்கை வாசகம். நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகள் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். போதுமென்ற மனதுடனே கூட தேவபக்தியை மிகுந்த ஆதாயம். உலகத்தில் நாம் ஒன்றும் கொண்டு வந்ததுமில்லும், இதிலும் நாம் ஒன்று கொண்டு போகாதும் கூடாது என்பது பாடகர் குழுவோடு ஆண்டவரை மகிமைப்படுத்தும் வண்ணமாக கீர்த்தனை 77வது கீர்த்தனை பாடலாம். சீரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம் என்ற பாடலை பாடலாம். சுநாதனுக்கு ஜெயமங்கலமாகி மங்களம் பாரேருதீதனுக்கு பரம பொற்பாதனுக்கு பாரேருதீதனுக்கு பரம பொற்பாதனுக்கு நேருபோதனுக்கு நித்திய சங்கீதனுக்கு நேருபோதனுக்கு நித்திய சங்கீதனுக்கு சீரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம் மாலிகீரநாதனுக்கு சுபமங்கலம் ஆசரேசனுக்கு ஈசனுக்கு மங்களம் அகில பிரகாசனுக்கு நீசனுக்கு மங்களம் நீதிவாரன் பாலனுக்கு நித்திய குணாளனுக்கு நீதிவாரன் பாலனுக்கு நித்திய குணாளனுக்கு பூதம் மது கூழனுக்கு உயர் மனுவேலனுக்கு பூதம் மது கூழனுக்கு உயர் மனுவேலனுக்கு சீரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம் மாதிகிரியேகநாதனுக்கு சுபமங்கலம் மாதவிநாதனுக்கு மாதனுக்கு மங்களம் வளர்காலை ஞானனுக்கு ஞானனுக்கு மங்களம் காலானந்தேயனுக்கு கன்னிமாரி சேயனுக்கு காலானந்தேயனுக்கு கன்னிமாரி சேயனுக்கு கோணாசகாயனுக்கு குருமிருத்தலேயனுக்கு கோணாசகாயனுக்கு குருமிருத்தலேயனுக்கு சீரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம் சுபமங்களம் பத்திரச்சலத்தனுக்கு சுத்தனுக்கு மங்களம் பரமபதத்தனுக்கு நித்தனுக்கு மங்களம் சந்திய விஸ்தாரனுக்கு சருவாதிகாரனுக்கு சத்திய விஸ்தாரனுக்கு சருவாதிகாரனுக்கு பத்தரூபகாரனுக்கு பரமகுமாரனுக்கு பத்தரூபகாரனுக்கு பரமகுமாரனுக்கு சீரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம் மாதிகிரியேகநாதனுக்கு சுபமங்களம்.
ஆண்டவரிடத்திலே வேண்டிக் கொள்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உலகம் அனைத்திலும் பரவி வருகிற இந்த வைரஸ் பெருந்தொற்றினாலே பாதிக்கப்படுகிற மக்களுக்கு விடுதலையும் குணமும் நீ அருள வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறோம். இது மேலும் பரவாதபடிக்கு ஆண்டவரை இரக்கம் பாராட்டுவீராக. உலக தலைவர்கள் அனைவரும் இதற்காக பணியாற்ற சரியான திட்டங்களை முன்னெடுக்க அருள் தாரும். உம்முடைய ஞானத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்துவீராக. உலக அளவில் எல்லா நாடுகளிலும் சமாதானத்தை அருளி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்திய நாட்டுக்காக விடுதல் செய்கிறோம். குடியரசுத் தலைவருக்காக, பிரதமருக்காக, ஒவ்வொரு மாநிலத்தினுடைய முதல்வர்களுக்காக, தமிழகத்தினுடைய முதல்வருக்காக, அவரோடு இணைந்து பணியாற்றுகிற அமைச்சர்கள், அரசு துறையினுடைய அதிகாரிகள் அனைவருக்காக விடுதல் செய்கிறோம். ஒவ்வொருவரும் தங்களுடைய பணிகளை உண்மை உத்தமாக நிறைவேற்றுவதற்கும் உடைய ஞானத்தை கிருபைகளை அருளி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். திருச்சபைக்காக விண்ணப்பம் செய்கிறோம். திருச்சபைகள் ஒருமைப்பாட்டின் அடையாளமாக இந்த உலகத்தில் வாழ்வதற்கு அருள் தாரும். இன்று திருச்சபைகளிலே பிரிவினைகள் மேலோங்குகிறதுனாலே திருச்சபையிலேயும் வேறுபாடுகள் பிரிவினைகள் இருக்கிற சூழலில் அவைகள் மாற அருள் தாரும். திருச்சபையுடைய தலைவர்களுக்காக குறிப்பாக ஜெபிக்கிறோம். தெளிந்த திருச்சபைக்காக விடுதல் செய்கிறோம். பிரதம பேராயருக்காக, சினாடு அலுவலர்களுக்காக விடுதல் செய்கிறோம். சென்னை பேராயருக்காக, அவரோடு இணைந்து பணியாற்றுகிற பேராய அலுவலர்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். நீர் அவர்களுக்கு உம்முடைய ஞானத்தை கிருபைகளை தந்தருள்வீராக. ஆயர்களுக்காக, நற்செய்தி பணியாளர்களுக்காக, அருளுரைஞர்களுக்காக, லே பிரீச்சர்ஸ், சபை ஊழியர்கள், ஆலய பணியாளர்கள் அனைவருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் தங்களுடைய பணிகளை உண்மை உத்தமாய் நிறைவேற்றுவதற்கு அருள்தார். ஓய்வு பெற்ற ஆயர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்மை பெற ஆலயத்தில் பணியாற்றியவர்களுக்காக அவர்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம். குறிப்பாக அருள் திரு ஜே கிறிஸ்டியன் அவர்களுடைய வாழ்வுக்காக நன்றி செலுத்துகிறோம். தெரிந்த திருச்சபையிலே சென்னை பேராயத்தினுடைய பங்களிப்புக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இப்பொழுது எங்களுடைய திருச்சபையில் உதவி செய்கிற மூத்த ஆயர் அருள் திரு ஜெஃபர்சன் டேவிட் ஐயா அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்களுக்கு நீர் அளித்திருக்கிற சுகம் பலனுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். மற்றெல்லாம் ஓய்வு பெற்ற ஆயர்களை பேராயர்களை நாங்கள் நினைவுகிறோம். அவர்களோடு கூட நம்முடைய அருள்கரம் இருப்பதாக. இந்த நாளிலேயும் நன்மை பெறாலை திருச்சபை குடும்பத்தை நம்முடைய திருச்சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். வயதான பெற்றோர்களை நம்முடைய கரங்களிலே வைத்து வேண்டுதல் செய்கிறோம். நீர் அவர்களுக்கு சுகம் பலன் தாரும். நீடிய ஆயுசு நாட்களை தாரும். சுகவீனமாக பலவீனமாக இருப்பவருக்காக ஜபிக்கிறோம். மருத்துவமனைகளிலேயும் இல்லங்களிலேயும் தங்கி சிகிச்சை பெறுகிறவர்களை நம்முடைய கரங்களில் வைத்து வேண்டுதல் செய்கிறோம். நீர் அவர்களுக்கு பரிபூர்ண சுகத்தை விடுதலை கட்டளையிடுவீராக. இந்த வைரஸினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற இளைஞர்களுக்காக, பெரியோர்களுக்காக விடுதல் செய்கிறோம். ஆண்டவர் அவர்களுக்கு மன வலிமையை தாரும். இயேசு ஆண்டவர் எங்களுக்கு துணை இருக்கிறார். இதை நாங்கள் கடந்து வருவோம். நன்மை செய்வார், குணப்படுத்துவார் என்கிற விசுவாசத்தோடு இந்த வியாதியை மேற்கொள்வதற்கு நீர் அவர்களுக்கு பலன் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அனைத்து தம்பதிகளுக்காக ஸ்தோத்திரம். திருமணமாகி குழந்தை செல்வத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு இரக்கம் பாராட்டும். கருவுற்றிருக்க சகோதரிகளுக்கு நீர் பாதுகாப்பையும் குழந்தைக்கு வளர்ச்சியையும் தருவீராக. திருமணத்துக்காக, வேலை வாய்ப்புக்காக, மேற்படிப்புக்காக காத்திருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு நல் எதிர்காலங்களை கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவர் நீர் அவர்களுக்கு புது நம்பிக்கையை தருவீராக. கல்லூரிகளிலே, பள்ளிகளிலே படிக்கிற அனைத்து பிள்ளைகளையும் உம்முடைய திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய ஞானத்தை நிறைவாய் தந்தருளிவீராக. குழந்தைகளை நேசிக்கிற ஆண்டவர் தாமே குழந்தைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறோம். எங்களை சுற்றி வாழ்கிற மக்களுக்காக குறிப்பாக ஜெபிக்கிறோம். தேவையில் உள்ளவர்களுக்காக, ஏழை எளிய மக்களுக்காக, ஆண்டவரை ஒடுக்கப்படுகிறவர்களுக்காக, சமுதாயத்தில் விளிம்பு நிலையில் இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு நியாயமும் நன்மையும் கிடைக்க அருள் தாரும். திருச்சபை எப்பொழுதும் இந்த நன்மையும் நியாயத்தையும் செய்கிறதாக இருக்க அருள் தாரும். விசுவாசிகளாக நாங்களும் இதை செய்வதற்கு எங்களை தாழ்த்து முடிய திருக்கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீ மட்டும் எங்களை வழிநடத்தின கடவுள் தொடர்ந்து வருகிற நாட்களிலே வழிநடத்துவீரா. குறிப்பாக ஆண்டு விழாவுக்காக நாங்கள் ஆயத்தப்படுகிற போது நீர் எங்களுக்கு துணையாயிருந்து வழிநடத்தும். ஆண்டவர் திருச்சபையின் ஆண்டு விழாவை நாங்கள் பேரளவு பெரிய அளவிலே கொண்டாட இயலாவிட்டாலும், ஆண்டவர் நலப்பணிகள் திட்டம் செய்ய வேண்டும், இலவச திருமணம் நடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்திருக்கிறோம். இந்த நற்பணிகளை செய்வதற்கு எங்களை பலப்படுத்துவீராக. அநேக திருச்சபை குடும்பங்கள் இந்த நற்பணிகளை தாங்குவதற்கு முன்வர கிருபை தாரும்.
எங்கள் ஆண்டவர் அச்சர் இயேசு கிறிஸ்து வழியாக வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய பாவங்களின் நிமித்தம் முழு இருதயத்தோடு உண்மையாய் மனசாபப்பட்டு பிறலத்தில் அன்பும் சிநேகமாயிருந்து இனி கடவுளுடைய கட்டளை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய வழியில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நாம் விசுவாசத்தோடு சேர்ந்து நமக்கு ஆறுதல் உண்டாக ஆண்டுடைய சமூகத்தில் நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கை செய்வோம். யாவரும் சேர்ந்து வேண்டிக் கொள்வோம். சர்வ வல்லமுள்ள கடவுளே, எங்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, சகலத்தையும் சிருஷ்டித்தவரே, சகல மனிதருக்கும் நியாயாதிபதியே, தேவருடைய நீதியுள்ள உக்கிர கோபாக்கின் எங்கள் மேல் வரத்தக்கதாக நாங்கள் அடிக்கடி நினைவினாலும் வார்த்தையினாலும் கிரியினாலும் நம்முடைய திவ்ய மகத்துவத்துக்கு விரோதமாக அங்கரித்து செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டு புலம்புகிறோம். இந்த குற்றங்களை குறித்து நாங்கள் உண்மையாக மனஸ்தாபப்பட்டு முழு மனதோடு துக்கப்படுகிறோம். அவைகளை நினைத்து வேதனைப்படுகிறோம். அவைகள் எங்களால் சுமக்கப்படாத பாரம் எங்களுக்கு இறங்கும். மிகுந்த இறக்கமுள்ள பிதாவே, எங்களுக்கு இறங்கும். நாங்கள் செய்த யாவையும் மது குமாரனும் எங்கள் கர்த்தருமாக இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு மன்னியும். உமது நாமத்துக்கு கனமும் மகிமையும் உண்டாக. நாங்கள் புதிதாக்கப்பட்டவர்களாய் இனி எப்பொழுது உமக்கு ஊழியம் செய்து உமக்கு பிரியமாய் நடந்து வரும்படி எங்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்து மூலமாய் கட்டளையிட்டருளும். ஆமீன். உத்தம மனஸ்தாபத்தோடு உண்மையான விசுவாசத்தோடு தமிழத்திற்கு மனம் திரும்புகிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளி செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிற நம்முடைய பரமபிதாவாகிய சர்வவல்லமுள்ள கடவுள் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து நிமித்த நமக்கு இறங்கி நம்முடைய பாவங்களை எல்லாவற்றையும் மன்னித்து அவனையுமே விடுதலையாக்கி சகல நன்மை நன்மை உறுதிப்படுத்தி நிலை நிறுத்தி நித்திய ஜீவ கரையில் சேர்ப்பாராக. ஆமீன். தமிழத்தில் உண்மையாக மறந்திருக்கும் யாவருக்கும் நமது இரட்சகராகி கிறிஸ்து திருவுளம் பற்றுகிற ஆறுதலான வார்த்தையை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு அழைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பிறன குமாரனை விசுவாசிக்கிறவர் எவரோ அவர் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் பிடிக்கு இயேசு கிறிஸ்துவை தந்தரில் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பரிசுத்த யோவான் சொல்லியிருக்கிறதையும் கேளுங்கள், ஒருவர் பாவம் செய்வாரானால் நீதிவரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள். எங்கள் இருதயத்தை கர்த்தரிடத்தில் உயர்த்துகிறோம். நம்முடைய கர்த்தராகி தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம். அப்படி செய்வது தகுதியும் நீதியுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய ஜபத்தை நாம் யாவரும் சேர்ந்து வேண்டிக் கொள்வோம். பரமண்டலங்களுக்கு எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்த பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமில் எங்களை ரட்சித்துக் கொள்ளும் ராஜ்யம் வல்லமை மிகமே அன்னிக்கும் முடியவர்களே. ஆமீன். நாம் யாவரும் திரியக கடவுளை போற்றுவோம். உன்னதத்தில் இருக்கிற கடவுளுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனிதர் மேல் பிரியம் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரணி பரமராஜாவே, சர்வத்துக்குள்ள பிதாவாகிய கடவுளே, உமை துதிக்கிறோம், உமை புகழுகிறோம், உமை வணங்குகிறோம், உமை மகிமைப்படுத்துகிறோம். உமை சிறந்த மகிமையின் நிமித்தம் தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராயிருக்கிற ஒரே பரணகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரணே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவங்களை சுமந்ததற்கு தேவாட்டுக்குட்டி எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவங்களை சுமந்ததற்கிறவரை எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவங்களை சுமந்திருக்கிறவரை எங்கள் ஜபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய பிதான வலது வாரிசில் விற்றிருக்கிறவரை எங்களுக்கு இறங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர், கிறிஸ்துவே தேவரீர் ஒருவரே, பரிசுத்த ஆவியோடே தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராயிருக்கிறீர். ஆமீன். ஆண்டவர் அருளுகிற ஆசீர்வாதத்தை பெற்று செல்வோம். எல்லா புத்திக்கும் மேலான கடவுளுடைய சமாதானங்களோடு கூட இருந்து நீங்கள் கடவுளையும் அவருடைய குமாரனாகி நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவின் பச்சை அறிவியலும் அன்பில் அழைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கிடவது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியுமாகிய சர்வல்லமை பொருந்த கடவுளுடைய ஆசீர்வாதம் எப்பொழுது உங்களுக்குள்ளே இருந்து உங்களுடைய நிலைத்திருக்க கடவது. Oh,
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோடு செல்ல கடவும் கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். எல்லாருக்கும் தோத்திரம்.